Guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அமுக்குடு முக்கு அம்மா டுமால் அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா ஒரு எடிட்டரா இருந்தா நீங்க நானும் எல்லாருமே ஒரு எடிட்டரா இருந்தா உங்க போன்ல என்னென்ன ஆப் இருக்கணும் என்ன ஆப் இருக்கணும் நம்ம எடிட்டர் ஒரு ஆப் தான் எல்லாத்துக்குமே எடிட் பண்ணி எடிட் பண்ணுங்கன்னு சாவடிச்சிருவாங்க. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு எடிட்டரா இருந்தா நம்ம போன்ல என்னென்ன ஆப் இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு அஞ்சு விதமான சூப்பரான ஆப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ரெண்டு வீடியோ எடுத்தீங்க, மூணு போட்டோ எடுத்தீங்க தான் பார்க்க போறோம். போட்டோஷாப்புக்கு பதிலா போன்ல என்ன ஆப் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. போட்டோஷாப் ஈக்குவல் டு 3 ஆப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். போட்டோஷாப் ஈக்குவல் டு என்னன்னா பிக்சார்ட் ஆர் ஸ்கெட்ச் புக், அதுக்கப்புறம் வந்து லைட் ரூம், அப்புறம் வந்து ஸ்னாப் சீட். இப்ப வந்து நான் பொதுவா சொல்லிடுறேன். இப்ப வந்து பிக்சார்ட் பெருசா ஸ்கெட்ச் புக் பெருசா அப்படின்னு நம்ம ஒரு வேள்வியே நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா என்ன பொறுத்தளவு ஸ்கெட்ச் புக்கு தான் டெவலப் பண்ணுங்க. ஏன்னா பிக்சர்ல வந்து கிளாரிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. வேற லெவல்ல எடிட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும், ஆனா வந்து பார்த்தோம்னா கேவலமா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஸ்கெட்ச் புக் வந்து நான் உங்களுக்கு ப்ரெஃபர் பண்றேன். ப்ரெஃபர் பண்ணா அதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எப்படி வந்து ஒரு பேரண்ட் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு. ஒரு செம்மையான வீடியோ தான் அது, உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அந்த வீடியோ போய் மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம ஐ பட்டனும் கொடுக்குறேன். ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்னாப் சீட் ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்னாப் சீட்ல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் சீட்டை வச்சு நம்ம முகத்தை வெள்ளையாக்கலாம், மூஞ்சில இருக்க பருவெல்லாம் எடுக்கலாம், பேக்ரவுண்ட் வந்து சூப்பரா மொபைல் போட்டோகிராஃபில பிளர் பண்ணலாம். அதாவது மொபைல் போட்டோகிராஃபில ஒரு போட்டோவை எப்படி பிளர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்க போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல இருக்க பிம்பிள் எப்படி ரிமூவ் பண்றது, ஒரு போட்டோவை பர்டிகுலரா சூப்பரா எப்படி ரீடச் பண்றது அப்படின்னு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுருங்க. அது ஐ பட்டன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்க போய் பாருங்க. அந்த ரீடச் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க யார்ட்டையுமே கெஞ்ச வேணா, நீங்களே வந்து உங்க போட்டோவை வந்து சூப்பரா ரீடச் பண்ணி எடிட் பண்ணி போடலாம். மூணாவதா நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லைட் ரூம் அப்படின்ற ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லைட் ரூம் எதுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமரா ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு போட்டோஷாப்ல. இந்த கேமரா ராவ் இல்லைன்னா ஒருத்தனும் போட்டோஷாப் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த கேமரா ராவில என்ன பயம்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்க பேக்ரவுண்ட் வந்து பச்சையா இருக்குன்னா மஞ்சளா சேஞ்ச் பண்ணலாம், மஞ்சள் வந்து நீலா சேஞ்ச் பண்ணலாம். ஐ திங்க் இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டுக்கேன் சொல்லணும்னா, ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆனா வந்து பர்டிகுலரா யாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருந்தாலும் ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம அஞ்சு வித்தியாசமான ஆப்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்க இதை பார்த்துட்டு அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா போயும். அது மட்டும் இல்லாம லைட் ரூம்ல வந்து என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, நல்ல கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வேற லெவல் வெறித்தனமான ஆப் தான் லைட் ரூம் ஆப். லைட் ரூம் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு, டிஸ்கிரிப்ஷன் மறக்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டோ எல்லாம் எடுத்து தூக்கி வீசிட்டு வீடியோ எடிட்டிங் வந்துருவோம். வீடியோ எடிட்டிங் வந்து நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு யூடியூபருக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பத்தி நல்லா ஒரு ஐடியா வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நல்ல சேனல் வந்து ரன் பண்ண முடியும். நானும் நல்லா தான் வீடியோ போறேன், சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புது ஆளா இருந்தா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி போட்டோ எடிட்டிங் அது இது மட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் கரோ ஜி. அப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கைன் மாஸ்டர் பத்தி நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கைன் மாஸ்டரோட யூஸ் என்ன அப்படின்னா, கைன் மாஸ்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டர். அதாவது ஒரு கவர் சாங் பண்றதா இருக்கட்டும், மொபைல்ல வந்து ஒரு கவர் சாங் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆல்பம் சாங், அது மட்டும் ஒரு ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், சூப்பரான வீடியோ வந்து இதுல வந்து டப்பிங் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுக்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. அப்புறம் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட வாட்டர் மார்க் இல்லாம கிடைக்கிற ஒரே ஆப், கூகுள்ல போயிட்டு கைன் மாஸ்டர் எம்ஓடி அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ல வந்து வாட்டர் மார்க் இருக்கவே இருக்காது. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இந்த வீடியோ வந்து கலர் கரெக்ஷன் பண்றது எப்படி, அடோப் லைட் மாதிரி ஏதாவது ஆப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அது என்ன ஆப்னா இன்ஷாட் ப்ரோ அப்படின்ற ஆப் தான். இன்ஷாட்ல வந்து அந்த இது இருக்காது, ப்ரோ அதுலதான் அந்த இது இருக்கும். அதை வந்து எப்படி ஹேக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, ஐஎம் ஹேக்கர் எப்படி டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐபேட் எனக்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இன்ஷாட் ஆப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, அது வந்து இன்ஷாட் ஆப்ல இருக்கு. சிம்பிள் தான், ஒரு கஷ்டம் இல்ல. அதை பத்தி உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டர்னேட்டிவா விஸ்கோ அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி போடணும். அந்த ஆப் 10 paisa பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதுல வந்து சேவ் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து ரொம்ப லோ ஆயிடுது. ஆனா இந்த இன்ஷாட் ஆப்ல வந்து நம்ம என்ன கிளாரிட்டில 1080p 720p கொடுத்தா கூட அதே கிளாரிட்டில வந்து சோர்ஸ் வந்து சேவ் ஆயிருது. அது மட்டும் இல்லாம பிளாக் வந்து கம்மி பண்ற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ஆப்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்னென்ன வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூச்சு முட்டுது, நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ.